இந்த தடுப்பூசி ஒன்றும் பரோட்டா செய்கிற மாதிரி நினச்சிட்டார் மிஸ்டர் கனகராஜ். யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எங்கே வேணால் இதென்ன குடிசை தொழில்னு நினச்சிட்டார், வேற ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டுல ஒருங்கிணைந்த தடுப்பூசி கூடம் இருக்கு, செங்கல்பட்டுல இருக்கு, செயல்படாமல் இருக்கு, அதை செயல்படுத்தலாம், அங்கு நாம் தயாரிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்று குடிசை தொழில், அங்க வந்து பரோட்டா போடுறது கிடையாது, அங்கே அதற்குனே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நாடு வந்து ரொம்ப பெரிய நாடு சார், ரொம்ப சிறிய நாடெல்லாம் இல்லை. நம்மள்ட்ட இல்லாத வளங்களே கிடையாது, தொழில் வளம் அவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் இந்த பரவலாக ஏன் ஆக்கலை? இதை அனைத்து மக்களும் கொண்டு சேர்வதற்கு 150 ரூபாய்க்கு மத்திய அரசு வாங்குது, அதே வந்து 1200 ரூபாய்க்கு இன்னொருத்தர் தனியார் போட்டுக்கொள்ளணுமான்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே மாதிரியான மொழி, அனைத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரே கலாச்சாரம் சொல்கிறீங்க, ஒரே விலை ஏன் சொல்லலை?